ஒலிபீடியா வெளியிடும் ஒலி புத்தகம் மலைநாட்டு வீரன். ஆசிரியர் பாவலர் நாரா நாச்சியப்பன். குரல் நாவினியா மர்லின். 11 வகுப்பு குழந்தை இயேசு பதின்ம மேல்நிலை பள்ளி தேவகோட்டை. இம்மின்னுள் வெளியிட உதவிய விக்கி மூலம் தளத்திற்கு நன்றி. மின்னுள் உரிமம் உலகளாவிய பொதுக்கள உரிமம். ஒலி புத்தக உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ். எல்லோரும் கேட்கலாம், பகிரலாம். பகிரும் போது படைப்பாளியின் பெயரை குறிப்பிட்டே பகிர வேண்டும். முன்னுரை. அண்மையில் நடந்த குழந்தைகள் தின விழாவில் பேசும்போது நம் முதலமைச்சர் உயர்திரு பக்தவத்சலம் அவர்கள் சின்னஞ்சிறுவர்களுக்காக தமிழில் நல்ல பல நூல்கள் வெளிவர வேண்டும் என்று குறிப்பிட்டார்கள். இதே கருத்தை மனதில் வைத்துக் கொண்டு நான் எழுதி வரும் நூல்களிலே மிகச் சிறந்த நூல் நல்வழி சிறுகதைகள் என்ற இத்தொகுப்பு நூல். குழந்தை மனம் எந்த கருத்துக்கும் இடம் கொடுக்கக்கூடியது. குழந்தை பருவத்தில் படியும் கருத்துக்கள் தான் ஒரு மனிதனை உருவாக்குகின்றன. எனவே குழந்தை உள்ளத்தில் நல்ல பல கருத்துக்கள் படிய வேண்டும், படியுமாறு பார்த்துக் கொள்ள வேண்டும். இந்த எண்ணத்தை முன்வைத்துதான் சிறுவர்கள் படிப்பதற்கென்று நம் தமிழக சான்றோர்கள் ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி, நன்னெறி, மூதுரை ஆகிய பல நீதி நூல்களை இயற்றியுள்ளார்கள். அவற்றையே துவக்க பள்ளிகளில் பாடமாகவும் சொல்லிக் கொடுத்தார்கள். இந்த நூல்கள் நீதி நூல்களாக மட்டுமின்றி சிறந்த இலக்கியங்களாகவும் திகழ்கின்றன. இவற்றிலே காணப்படும் கருத்துக்கள் சிறந்த உவமைகளால் அழகு பெறுகின்றன. அந்த உவமைகளையும் கருத்துக்களையும் வைத்துக் கொண்டு பல கதைகளை புனைந்துள்ளேன். தமிழில் இது ஒரு தனி முயற்சியாகும். இந்த முயற்சி வெற்றி தரும் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. இந்த கதைகளை படிப்பதால் சிறுவர் சிறுமியரின் உள்ளம் பண்பட்டு அவர்கள் வருங்காலத்தில் நல்ல குடிமக்களாக திகழ்வார்கள். எவ்வாறெனின் அவர்களை உருவாக்கும் நல்ல கருத்துக்களை இவை நயமாக எடுத்து கூறுவதால் என்க. தொடக்கப்பள்ளி, உயர்நிலை பள்ளி ஆசிரியர்களும் பெற்றோர்களும் பிள்ளைகளின் உள்ளத்தை விரிவடைய செய்யும் இந்நூலை நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பெரிதும் கேட்டுக்கொள்கிறேன். மலைநாட்டு வீரன் வளநாட்டை ஓர் அரசன் ஆண்டு வந்தான். அவனுக்கு இரண்டு மக்கள் இருந்தார்கள். மூத்தவன் பெயர் அரியநாதன், இளையவன் பெயர் வடுகநாதன். அரியநாதனும் வடுகநாதனும் கூட பிறந்தவர்களே தவிர ஒருவருக்கொருவர் பெரும் பகையாய் இருந்தனர். சிறு வயது முதலே எதை எடுத்தாலும் இருவருக்கும் போராட்டம்தான். இருவருக்கும் சண்டை வரக்கூடாது என்பதற்காக அரசர் எந்த பொருளை வாங்கினாலும் இருவருக்கும் சமமாகவே வாங்குவார். அப்படி இருந்தும் அவர்கள் சண்டையிட்டுக் கொள்வார்கள். ஒரு நாள் அரசரவையில் இருக்கும் போது அயல் நாட்டிலிருந்து வந்த தூதுவன் ஒருவன் சுவை மிகுந்த மூன்று மாங்கனிகளை கொண்டு வந்தான். அரசர் தமக்கு என்று ஒன்றை வைத்துவிட்டு அரியநாதனுக்கும் வடுகநாதனுக்கும் ஆளுக்கு ஒரு கனியை கொடுத்தார். இரண்டு மாம்பழங்களும் ஒரே மாதிரி இருந்தன. அவற்றை முன்னிட்டு சண்டை வரவே காரணமில்லை. ஆனால் அரியநாதனும் வடுகநாதனும் சண்டையிடாமல் இருக்கவில்லை. அரசரிடமிருந்து மூன்றாவது கனியை கேட்டு போராடினர். பெற்ற பிள்ளைகள் கேட்கும் போது அதை கொடுக்க மாட்டேன் என்று மறுக்க அரசருக்கு மனம் வரவில்லை. ஆனால் யாருக்கு கொடுப்பதென்று அவரால் எளிதில் தீர்மானிக்கவும் முடியவில்லை. ஆனால் யாருக்கு கொடுப்பது என்பதை அந்த பிள்ளைகளே எளிதாக முடிவு கட்டிவிட்டார்கள். இருவரும் வாட்போர் புரிவதென்றும் வெற்றி பெறுகிறவன் மாங்கனியை பெற்றுக் கொள்வதென்றும் முடிவு கட்டினர். எப்படியாவது பிரச்சனை தீர்ந்தால் போதும் என்று எண்ணிய அரசர் அவர்கள் முடிவிற்கு ஒப்புக்கொண்டார். அதுவே பெரும் கெடுதலாக முடிந்தது. மாங்கனிக்காக வாட்போர் போட்டியில் இறங்கிய இளவரசர்கள் அது வெறும் போட்டி என்பதை மறந்து ஒருவரை ஒருவர் கொன்று ஒழிப்பது என்ற நோக்கோடு வாள் சுழற்ற தொடங்கிவிட்டனர். போர் தொடங்கிய பிறகு அரசரால் அதை தடுத்து நிறுத்த முடியவில்லை. கடைசியில் அரியநாதன் படுகாயப்பட்டு போரில் தோற்று கீழே விழுந்தான். அவனை பிழைக்க வைக்க அரசர் பட்ட பாடு கொஞ்ச நஞ்சமல்ல. இப்படி இருவருக்கும் எந்நேரம் பார்த்தாலும் சண்டையும் சச்சரவுமாயிருந்தது. இவர்களில் அரியநாதன் சிறந்த குணமுடையவன், வடுகநாதன் நல்ல குணம் சிறிதும் மற்றவன்.
பல சமயங்களில் அரசர் அரியநாதனை தாழ்ந்து போகும்படி கூறிவிடுவர். அரியநாதன் நல்ல குணமுடையவனாயினும் தான் வடுகநாதனுக்கு இழைத்தவன் அல்ல என்று காட்டிக்கொள்ளும் வீராப்பு அவனிடமிருந்தது. அரசர் வேண்டுகோளுக்காகவே பல சமயங்களில் விட்டு கொடுத்திருக்கிறான். எவ்வளவு அறிவுரைகள் கூறியும் அண்ணனுடன் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று வடுகநாதன் கருதவே இல்லை. அரசர் உடல் தளர்ந்து இறப்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது இவர்களை பற்றிய கவலையாயிருந்தார். தாம் எவ்வளவோ பாடுபட்டு உருவாக்கிய அரசு இப்பிள்ளைகளின் ஒற்றுமையின்மையால் சின்னாபின்னப்பட்டு போய்விடுமோ என்று அவருக்கு ஒரே கவலையாயிருந்தது. தாம் இறக்கும் முன் தன் அரசை இருவருக்கும் பிரித்து கொடுத்து இருவேறு நாடுகளாக செய்ய வேண்டும் என்றுதான் எண்ணியிருந்தார். ஆனால் பிள்ளைகளின் போக்கை நன்குணர்ந்த மதியமைச்சர் இந்நோக்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் நாடு சீர்குலைந்து விடும் என்றே கருதினார். அரியநாதன் கையில் முழு பொறுப்பையும் ஒப்படைத்து வடுகநாதனை அவன் கீழ் பணிபுரியும்படி செய்ய வேண்டும் என்று மதியமைச்சர் ஆலோசனை செய்தார். இந்த ஆலோசனையை அரசர் ஏற்றுக்கொண்டார். மூத்தவனாகிய அரியநாதனுக்கு முடிசூட்டுவது பொருத்தம் என்றுதான் அவர் எண்ணினார். சமமாக பிரித்து கொடுத்திருந்தாலே சண்டைக்கு வரக்கூடிய வடுகநாதன் இந்த முடிவை அறிந்த போது மிகுந்த ஆத்திரம் கொண்டான். அன்றே அரியநாதனை கொன்று விடுவதாக கூறி ஆர்ப்பரித்தான். அரியநாதன் தன் நண்பர்கள் சிலருடன் வேட்டைக்கு சென்றிருந்தான். வடுகநாதன் 100 ஆயுதம் ஏந்திய வீரருடன் வேட்டை காட்டை வளைத்து கொண்டான். இச்செய்தியை கேள்விப்பட்ட அரசர் அன்றே மனமுடைந்து இறந்து போனார். அரியநாதன் தன் நண்பர்களின் உதவியால் வேட்டை காட்டிலிருந்து தப்பிவிட்டான். அரண்மனைக்கு வந்த அவன் அரச பதவி ஏற்றான். தம்பி வடுகநாதனை நாடு கடத்திவிட அப்போதே ஆணையிட்டான். அரச ஆணையை மீறி நாட்டில் இருக்க முடியாது. ஆகையால் வடுகநாதன் வளநாட்டை விட்டு வெளியேறினான். பகையரசர் சிலர் உதவியை பெற்று அவன் வளநாட்டின் மீது படையெடுத்து வந்தான். கூட பிறந்த இவன் சிறிது கூட அன்பில்லாமல் நடந்து கொண்டு வருகிறானே என்று அரியநாதன் வருந்தினான். படையெடுப்பை எதிர்த்து நிற்க அவன் தன் போர் வீரர்களை ஆயத்தப்படுத்தினான். மலைநாட்டிலிருந்து ஒரு வீரன் வந்தான். அவன் அரசன் அரியநாதனை பேட்டி கண்டான். படையில் தன்னை சேர்த்து கொள்ளுமாறு வேண்டினான். அவன் எப்படிப்பட்ட வீரன் என்று அரியநாதன் சோதித்து பார்த்தான். விற் போட்டியிலும் வாள் போட்டியிலும் அந்த மலைநாட்டு வீரன் வெற்றியுற்றான். அதனால் மனமகிழ்ந்த அரியநாதன் அவனை தன் படை தளபதிகளில் ஒருவனாக அமர்த்தினான். அந்த மலைநாட்டு வீரன் பழக பழக இனியவனாக இருந்தான். விரைவில் அவன் அரியநாதனின் அன்பு தோழனாகிவிட்டான். மலைநாட்டு வீரனும் அரியநாதனும் எப்போதும் ஒன்றாகவே இருந்தார்கள். அரசாங்க நடவடிக்கைகளை இருவரும் கலந்தாலோசித்தே முடிவெடுத்தார்கள். சாப்பிடும் போதும் வேட்டைக்கு போகும் போதும் இருவரும் ஒன்றாகவே சென்றார்கள். அவர்கள் பழகிய விதத்தை கண்ட மக்கள் இவர்கள் அண்ணன் தம்பிகளை போல் பழகுகிறார்கள் என்று பேசிக் கொண்டார்கள். மக்கள் தங்களை பற்றி பேசிக் கொள்ளும் செய்தி ஒரு நாள் அவர்கள் காதுக்கே எட்டியது. இந்த செய்தியை கேட்டது முதல் அரியநாதன் ஒரு மாதிரியாக இருந்தான். அவன் மனம் எதையோ நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டிருந்தது. மலைநாட்டு வீரன் அரியநாதன் திடீரென கவலைப்படுவதன் காரணத்தை கேட்டான். நானும் நீயும் அண்ணன் தம்பி போல் பழகுவதாக மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். ஆனால் எனக்கு உண்மையிலேயே ஒரு தம்பி இருக்கிறான். அவன் முன்மாதிரி என்னுடன் அன்பாக பழகவில்லை, பகைவனாக கருதி பழகுகிறான். இதை எண்ணி பார்த்தபோது என் மனம் துன்பமும் கவலையும் அடைகிறது என்று அரசன் கூறினான். அரசே, கவலைப்படாதீர்கள். எனக்கு ஓராண்டு காலதவணை கொடுங்கள். உங்கள் தம்பியை உங்களிடம் அன்புறவு கொள்ளும்படி செய்கிறேன் என்றான் மலைநாட்டு வீரன். உண்மையாகவா, உன்னால் முடியுமா என்று ஆர்வத்தோடு கேட்டான் அரியநாதன். முடியும் என்று உறுதியாக கூறினான் மலைநாட்டு வீரன். உன்னால் முடியும் என்றால் முதலில் அதை செய். நானும் என் தம்பியும் பிறந்தது முதல் ஒருவரை ஒருவர் பகைத்தே வாழ்ந்தோம். எந்த செயலிலும் நாங்கள் ஒன்றுபட்டு நின்றதே இல்லை. ஒருவரை ஒருவர் கொன்றுவிடக் கூற சில சமயங்களில் முயன்று இருக்கிறோம். வீரா, உன்னோடு பழகியதிலிருந்து
நான் உடன் பிறந்தவர்களிடையே எப்படிப்பட்ட உறவு நிலைக்க வேண்டும் என்பதை உணர்ந்து வருகிறேன். எனக்கு ஏதோ ஒரு ஏக்கம் இப்போது மனதில் தோன்றிவிட்டது. அண்ணன் தம்பியாக பழக வேண்டிய நாங்கள் இப்போது ஒருவர் மீது ஒருவர் போர் தொடுத்துக் கொண்டு நிற்கிறோம். உடன் பிறந்தவர்களாயிருந்தும் சுற்றத்தார்களாக இல்லாமல் பகைவர்களாக நிற்கிறோம். எங்கள் வாழ்நாள் எல்லாம் இப்படியே பகைமையில் கழிந்து விடுமோ என்று கூட பயப்பட வேண்டியிருக்கிறது. வீரா, நீ எவ்வாறேனும் என் தம்பியை என்னுடன் உறவு கொள்ள செய்துவிட்டால் உன்னை என் சின்ன தம்பியாகவே பாவித்து அன்பு பாராட்டுவேன் என்றான் அரசன். அரசே, கவலைப்படாதீர்கள். இப்போது கூட நீங்கள் என்னை தம்பி போல்தான் நடத்துகிறீர்கள். உங்களுக்கு உங்கள் தம்பியின் மீது அன்பு சுரந்தது ஒன்றே போதும். உங்கள் தம்பியை உங்களிடம் சேர்க்க அந்த அன்பே துணை புரியும். நாளையே நான் புறப்படுகிறேன். விரைவில் உங்கள் தம்பியை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்றான் அந்த மலைநாட்டு வீரன். அவன் கூறியபடி மறுநாளே அங்கிருந்து புறப்பட்டான். வடுகநாதனுடைய போர் கூடாரத்தில் அவனை போய் சந்தித்தான். தன் திறமைகளை காட்டி அவனிடம் ஒரு போர்படை தலைவனாக வேலையில் சேர்ந்து கொண்டான். பழக பழக வடுகநாதனுக்கு அந்த மலைநாட்டு வீரனை மிகவும் பிடித்திருந்தது. ஒரு நாள் வடுகநாதன் போர் வீரர்களின் கூடாரங்களின் ஊடே பொழுதுபோக்க நடந்து சென்று கொண்டிருந்தான். ஒரு கூடாரத்தின் அருகே வந்தபோது சில வீரர்கள் கூடியிருந்து பேசிக் கொண்டிருந்தனர். அவர்களின் பேச்சு வடுகநாதனின் கவனத்தை ஈர்த்தது. அந்த மலைநாட்டு வீரன் வந்து இரண்டு வாரங்கள் கூட ஆகவில்லை, அதற்குள் நம் தலைவர் அவனிடம் உறவு கொள்ள ஆரம்பித்து விட்டாரே என்றான் ஒரு வீரன். வேலைக்கு வந்தவனை போலவா நடத்துகிறார், தன் தம்பியை போலல்லவா நடத்துகிறார் என்றான் மற்றொரு வீரன். தம்பி போல நடத்துகிறார் என்ற சொற்கள் வடுகநாதன் மனதில் ஆழ பதிந்தன. அவன் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டான். நான் அந்த புது வீரனை நடத்துவது தம்பி போல் இருக்கிறதா? என் அண்ணன் என்னை நடத்துவது எப்படி இருக்கிறது? அண்ணன் தம்பிகளாக பிறந்த நாங்கள் அண்ணன் தம்பி போல நடந்து கொள்ளவில்லை. ஆனால் எங்கிருந்தோ வந்த இந்த மலைநாட்டு வீரனுடன் நான் பழகுவது அண்ணன் தம்பி போல இருக்கிறது என்கிறார்கள். ஏன் இந்த வேறுபாடு? இப்படிப்பட்ட சிந்தனைகள் அவன் மனதில் இடம்பெற்றன. இந்த சிந்தனைகள் நாளுக்கு நாள் அவன் உள்ளத்திலே வளர செய்தன. அந்த மலைநாட்டு வீரன் அவனிடம் மிகுந்த அன்பாக பழகினான், பண்பாக நடந்து கொண்டான். அவன் ஒரு வேலையை சொல்லி முடித்த சிறிது நேரத்திற்குள் செய்து முடித்தான். அவன் செய்கை, பேச்சு, புன்சிரிப்பு ஒவ்வொன்றும் வருகநாதனின் உள்ளத்தில் அன்புணர்ச்சியை தூண்டுவனவாகவே இருந்தன. இந்த அன்புணர்ச்சி வளர வளர அண்ணனுடன் போயிருந்து தம்பியாக வாழ வேண்டும் என்ற ஒரு விதமான ஆவலும் அவன் உள்ளத்திலே தோன்றியது. ஆனால் அந்த ஆவலுக்கு பணிவதற்கு அவனுடைய கர்வ உணர்ச்சி இடம் கொடுக்கவில்லை. மலைநாட்டு வீரன் ஒரு நாள் வடுகநாதனுடன் தனித்திருந்து பேசிக் கொண்டிருந்தான். அப்போது பேச்சுவாக்கில் தன் அண்ணனுடன் பகைமை ஏற்பட்ட கதையை கூறினான் வடுகநாதன். தன்னை அண்ணன் நாட்டை விட்டு விரட்டி விட்டதாக கூறினான். தன் குறைகளை மறைத்து அவன் தன் அண்ணன் மீது குற்றஞ்சாட்டி பேசினான். மலைநாட்டு வீரனுக்கு அவர்கள் கதை முழுவதும் நன்றாக தெரியும். இருந்தாலும் தெரியாதவன் போலவே பேசினான். அரசே, தங்கள் அண்ணன் தங்களை விரட்டி அழித்தது தங்களுக்கு மட்டுமல்ல, அவருக்குமே பேரிழப்புதான். தங்களை தன் படை தலைவராக வைத்துக் கொண்டு நாட்டை ஆண்டிருந்தால் தங்கள் போர் திறமையால் எத்தனை நாடுகளையோ வசப்படுத்தியிருக்கலாம். நீங்கள் இருவரும் ஒரு பேரரசின் தலைவர்களாக வளர்ந்திருக்கலாம். தங்கள் அண்ணன் தங்களை விரட்டி எடுத்ததன் மூலம் இந்த வாய்ப்பை இழந்துவிட்டார் என்று மலைநாட்டு வீரன் கூறினான். மலைநாட்டு வீரன் வடுகநாதனுடன் சேர்ந்து அரியநாதனை குறை கூறி பேசினாலும் அது வடுகநாதனின் உள்ளத்தை சுட்டது. அண்ணன் என்னை விரட்டவில்லை, அவன் விரட்டி அடிக்கும்படியாக நான் தான் நடந்து கொண்டேன் என்று அவன் தன்னைத்தானே நொந்து கொண்டான். மலைநாட்டு வீரன் கூறிய கருத்து அவன் மனதில் ஆழ பதிந்து பெரிதாக வளர்ந்தது. தானும் தன் அண்ணனும் ஒற்றுமையாக இருந்திருந்தால் மற்ற அரசர்களின் துணையை நாட வேண்டிய நிலையில் இருந்திருக்க வேண்டாம். இருவரும் ஒற்றுமையாக இருந்தால் மாபெரும் வெற்றி சிறப்பை அடையலாம் என்ற எண்ணம் வலுத்தது. பேசி பேசி அந்த மலைநாட்டு வீரன் பாச உணர்ச்சியை வடுகநாதன் உள்ளத்திலே வளர செய்தான். கடைசியில் கூட பிறந்தவனிடம் சரணடைவதில் அவமானம் எதுவும் இல்லை என்று
கருதுகிற அளவுக்கு வடுகநாதன் மனதை கரைத்து விட்டான் மலைநாட்டு வீரன். வடுகநாதன் அண்ணனுக்கு ஒரு சமாதான கடிதம் எழுதியிருந்தான். அரியநாதன் தன் அன்பை எல்லாம் கொட்டி வைத்து தம்பியை ஆவலோடு வரவேற்க காத்திருப்பதாக பதிலோலை அனுப்பினான். போர்க்களத்தில் சந்திக்க இருந்த அண்ணனும் தம்பியும் அரண்மனையில் சந்தித்தார்கள். மலைநாட்டு வீரனும் கூட இருந்தான். அப்போது அரியநாதன் அந்த மலைநாட்டு வீரனை நோக்கி கூறினான், உடன் பிறந்த நாங்கள் பகைவராக வாழ்ந்தோம். எங்கள் உடன் பிறந்த பகைமை என்னும் நோய் எங்களை கொன்றொழிக்கத்தக்க அளவுக்கு வளர்ந்து விட்டது. ஆனால் மலையில் விளையும் மூலிகை நோயை குணப்படுத்துவது போல் எங்கோ மலைநாட்டிலிருந்து வந்த நீ எங்கள் பகையை தீர்க்கும் மருந்து போல் பயன்பட்டாய் என்றான். இந்த வாசகங்கள் அவர்கள் மூவர் மனதிலும் மகிழ்ச்சியை உண்டாக்கின. கருத்துரை: உடன் பிறந்தார் யாவரும் சுற்றத்தாராகர். உடன் பிறந்தவர்களால் ஏற்படும் தீமைகளை உடன் பிறவாத பிறர் வந்து நீக்குவதும் உண்டு.